சன்னியில் ஏந்தும் தீபங்கள் தலைவன் இயேசு சீடர்கள் ஓருடலாய் மாறும் தூய பலி இது வீடியில் ஏந்தும் தீபங்கள் தலைவன் இயேசு சீடர்கள் ஓருடலாய் மாறும் தூய பலி இது தியாக நினைவினை வாழும் வழி இது வாழ்வின் பொருளினை உணரும் மொழி இது இணைந்திட இறைவன் இல்ல மழைக்குது கடலில் கரையும் நதிகள் கொடியில் இணையும் கிளைகள் இறைவன் அரசின் கலவுடன் கடலில் கரையும் நதிகள் கொடியில் இணையும் கிளைகள் இறைவன் அரசின் கலவுடன் பகிர்வதா ஒரே குடும்பம் உலகம் என்று மகிழும் நாள் இது ஒரே உள்ளம் தருவதால் ஒரே எண்ணம் எழுவதால் நெஞ்சமே கோயிலாக மலருது ஒரே உள்ளம் தருவதால் ஒரே எண்ணம் எழுவதால் நெஞ்சமே கோயிலாக மலருது மண்ணிலே இறைவன் பாதம் தெரியுது தியாக நினைவினை வாழும் வழி இது வாழ்வின் பொருளினை உணரும் மொழி இது இணைந்திட இறைவன் இல்ல மழைக்குது கடலில் கரையும் நதிகள் கொடியில் இணையும் கிளைகள் இறைவன் அரசின் கனவுடன் இனிதாயிரோ கடலில் கரையும் நதிகள் கொடியில் இணையும் கிளைகள் இறைவன் அரசின் கனவுடன் தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக இறை இயேசுவில் என் அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவருக்கும் இயேசுவின் இனிய நாமத்தில் எங்களது வாழ்த்துக்களை வணக்கங்களை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றோம். இன்று அன்னையாம் திரு அவை லாத்திரன் பெருங்கோவிலுடைய நேர்ந்தெழிப்பு விழாவை கொண்டாடுகிறது. கடவுள் தங்குகின்ற இடம் கோயில். கடவுளின் உறைவிடம் மனித நடுவே உள்ளது, அதுதான் கோயில். அந்த கோயில் இல்லை என்றால் குடியிருக்க வேண்டாம் என்று சொல்லி கடவுளுடைய அவசியத்தை, கடவுளை ஆராதிக்க, கடவுளுக்கு நன்றி செலுத்த, கடவுளை போற்ற சமூகமாக, இறை மக்களாக, குடும்பமாக கூடுகின்ற இடம்தான் ஆலயம் கோயில். அப்படிப்பட்ட ஆலயத்திற்கெல்லாம் தாய் ஆலயமாக கோயிலாக திகழ்கின்ற லாத்திரன் பேராலயம், செயின்ட் ஜான் லாத்திரன் பசிலிக்கா ரோமையிலே உள்ள அந்த ஆலயத்தினுடைய நேர்ந்தெழிப்பு விழாவை கொண்டாடுகின்ற வேளையில் நாமும் ஆண்டவருக்கு நன்றி சொல்லி நாம் உலகெங்கும் இருக்கின்ற மக்களோடு, திரு அவையோடு, கத்தோலிக்க திரு அவையோடு இணைந்திருக்கிறோம் என்று சொல்லி போற்றி புகழ்ந்து ஆண்டவர் நம்மை தொடர்ந்து ஆசீர்வதிக்க வேண்டுமாய் வேண்டி ஒப்பு கொடுத்து இந்த திருப்பலியிலே பங்கு பெறுவோம். இந்த தூய மறி நிகழ்வுகளை தகுதியுடன் ஒப்பு கொடுக்க அதற்கு தடையாக இருக்கின்ற நம்முடைய பாவங்களை எண்ணி இறைவனிடம் மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாம் உள்ள இறைவனிடமும் சகோதர சகோதரிகளிடமும் நான் பாவியினை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதால் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே
ஆகையால் எப்பொழுதும் கண்ணியான புனித மரியாளை வானதூத புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் தேவனாய் ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் உள்ள இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக, மாட்சி உண்டாகுக, உலகினிலே நல்மனத்தோர்க்கு அமைதியாகுக, அமைதியாகுக, உம்மை புகழ்கின்றோம், உம்மை வாழ்த்துகின்றோம், உம்மை வாழ்த்துகின்றோம், உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம், உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவா, வல்ல தந்தையாகிய இறைவா, ஒரே மகனாய் போதித்த ஆண்டவரே, ஆண்டவரே கிறிஸ்து, இயேசு கிறிஸ்து, ஆண்டவராகிய இறைவா, இறைவனின் செம்மரியே, தந்தையின் திருமகனே, உலகின் பாவங்களை போக்குபவரே, உலகின் பாவங்களை பக்கம் வீற்றிருப்பவரே, எங்கள் மேலிருக்கமாயிரும், ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே நீ ஒருவரே, தூயவர் நீ ஒருவரே, ஆண்டவர் நீ ஒருவரே, தூய தந்தையாகிய இறைவனின் மாட்சியில் இருப்பவர் நீரே. மன்றாடுவோமாக.
இறைவா உயிருள்ளவையும் தேர்ந்தெடுக்கப்பட்டவையுமான கற்களை கொண்டு உமது மாட்சிக்கு நிலையான இல்லத்தை தயாரித்துள்ளீர். உமது திரு அவைக்கு நீர் அளித்துள்ள அருளின் ஆற்றலை பெருகச் செய்தருளும். அதனால் உம்முடைய நம்பிக்கையாளர் விண்ணக எருசலேமை கட்டி எழுப்பி என்றும் வளர்ச்சியுறச் செய்வார்களாக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. முதல் வாசகம். நான் கோவிலின் வாயிற்படியின் கீழிருந்து கிழக்கு நோக்கி தண்ணீர் வருவதை கண்டேன். இறைவாக்கினர் எசேக்கியேல் நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் 47 இறை வார்த்தைகள் 1-2 வரை, 8-9 வரை மற்றும் 12. அந்நாள்களில் ஒரு மனிதர் என்னை கோவிலின் நுழைவாயிலுக்கு மீண்டும் அழைத்து வந்தார். அங்கு நான் கோவிலின் வாயிற்படியின் கீழிருந்து கிழக்கு நோக்கி தண்ணீர் வருவதை கண்டேன். ஏனெனில் கோவில் கிழக்கு நோக்கி இருந்தது. தண்ணீர் கோவில் மற்றும் பீடத்தின் தெற்கு பக்கத்திலிருந்து வந்தது. அவர் என்னை வடக்கு வாயில் வழியாய் அழைத்து வந்து கிழக்கு நோக்கிய வெளிவாயிலின் வெளிப்பகுதிக்கு இட்டுச் சென்றார். இதோ தண்ணீர் தெற்கு பகுதியிலிருந்து பாய்ந்து கொண்டிருந்தது. அவர் என்னிடம் உரைத்தது, இத்தண்ணீர் கிழக்கு பகுதியை நோக்கி பாய்ந்து அராபாவில் சேர்கிறது. அங்கு அது கடலோடு கலக்கிறது. அது கடலோடு கலக்கையில் அத்தண்ணீர் அங்கு நல்ல தண்ணீராக மாறும். இந்த ஆறு பாயும் இடமெல்லாம் திரளான உயிரினங்கள் வாழும். அங்கு ஏராளமான மீன்கள் இருக்கும். ஏனெனில் இத்தண்ணீர் பாய்ந்து அங்குள்ள நீரை நல்ல நீராய் மாற்றும். எனவே அது பாயும் இடமெல்லாம் யாவும் உயிர் வாழும். பல வகையான பழமரங்கள் ஆற்றின் இருமருங்கிலும் வளரும். அவற்றின் இலைகள் உதிரா, அவற்றில் கனிகள் குறையா? ஒவ்வொரு மாதமும் அவை கனி கொடுக்கும். ஏனெனில் தூயகத்திலிருந்து தண்ணீர் அவற்றிற்கு பாய்கின்றது. அவற்றின் கனிகள் உணவாகவும் இலைகள் மருந்தாகவும் பயன்படும். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. நீங்கள் பாட வேண்டிய பதிலுரை, ஆற்றின் கால்வாய்கள் ஆண்டவரின் நகருக்கு பேரின்பம் அளிக்கின்றன. ஆற்றின் கால்வாய்கள் ஆண்டவரின் நகருக்கு பேரின்பம் அளிக்கின்றன. ஆற்றின் கால்வாய்கள் ஆண்டவரின் நகருக்கு பேரின்பம் அளிக்கின்றன, பேரின்பம் அளிக்கின்றன. ஆற்றின் கால்வாய்கள் ஆண்டவரின் நகருக்கு பேரின்பம் அளிக்கின்றன, பேரின்பம் அளிக்கின்றன. கடவுள் நமக்கு அடைக்கலமும் ஆற்றலுமாய் உள்ள நீடுக்கணற்ற வேலையில் நமக்கு உற்ற துணையும் அவரே. ஆகையால் நில உலகம் நிலை குலைந்தாலும், மலைகள் ஆள் கடலில் அதிர்ந்து நடுங்கினாலும், எங்களுக்கு அச்சமின்பதே. கால்வாய்கள் ஆண்டவரின் நகருக்கு பேரின்பம் அளிக்கின்றன, பேரின்பம் அளிக்கின்றன.
காட்சிகளை பாரி ஆற்றின் கால்வாய்கள் ஆண்டவரின் நகருக்கு பேரின்பம் அளிக்கின்றன பேரின்பம் அளிக்கின்றன ஆற்றின் கால்வாய்கள் ஆண்டவரின் நகருக்கு பேரின்பம் அளிக்கின்றன பேரின்பம் அளிக்கின்றன. நீங்கள் கடவுளுடைய கோயில். திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம், அதிகாரம் 3, இறை வார்த்தைகள் 9-11 மற்றும் 16-17 வரை. சகோதரர் சகோதரிகளே, நீங்கள் கடவுள் எழுப்பும் கட்டடம். கடவுள் எனக்கு அளித்த அருளின்படியே நான் கைத்தேர்ந்த கட்டடக் கலைஞர் போல அடித்தளமிட்டேன். அதன் மேல் வேறு ஒருவர் கட்டுகிறார். ஒவ்வொருவரும் தாம் கட்டும் முறையை குறித்து கவனமாக இருக்க வேண்டும். ஏற்கனவே அடித்தளம் இட்டாயிற்று. இவ்வடித்தளம் இயேசு கிறிஸ்துவே. வேறொரு அடித்தளத்தை இட எவராலும் முடியாது. நீங்கள் கடவுளுடைய கோயில் என்றும் கடவுளின் ஆவியார் உங்களில் குடியிருக்கிறார் என்றும் உங்களுக்கு தெரியாதா? ஒருவர் கடவுளின் கோவிலை அழித்தால் கடவுள் அவரை அழித்து விடுவார். ஏனெனில் கடவுளின் கோயில் தூயது, நீங்களே அக்கோவில். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மாத்மாவோடும் இருப்பாராக. யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கு. அதிகாரம் 2, இறை வசனங்கள் 13-22 வரை. அக்காலத்தில் யூதர்களுடைய பாஸ்கா விழா விரைவில் வரவிருந்ததால் இயேசு எருசலேமுக்கு சென்றார். கோவிலில் ஆடு மாடு புறா விற்போரையும் அங்கே உட்கார்ந்திருந்த நாணயம் மாற்றுவோரையும் கண்டார். அப்போது கயிறுகளால் ஒரு சாட்டை பின்னி அவர்கள் எல்லோரையும் கோவிலிலிருந்து துரத்தினார். ஆடு மாடுகளையும் விரட்டினார். நாணயம் மாற்றுவோரின் சில்லறை காசுகளை கொட்டிவிட்டு மேசைகளையும் கவிழ்த்து போட்டார். அவர் புறா விற்பவர்களிடம், இவற்றை இங்கிருந்து எடுத்து செல்லுங்கள், என் தந்தையின் இல்லத்தை சந்தை ஆக்காதீர்கள் என்று கூறினார். அப்போது அவருடைய சீடர்கள், உம் இல்லத்தின் மீதுள்ள ஆர்வம் என்னை எரித்துவிடும் என்று மறைநூலில் எழுதி உள்ளதை நினைவு கூர்ந்தார்கள்.
யூதர்கள் அவரை பார்த்து, இவற்றையெல்லாம் செய்ய உமக்கு உரிமை உண்டு என்பதற்கு நீர் காட்டும் அடையாளம் என்ன என்று கேட்டார்கள். இயேசு மறுமொழியாக அவர்களிடம், இக்கோயிலை இடித்து விடுங்கள், நான் மூன்று நாளில் இதை கட்டி எழுப்புவேன் என்றார். அப்போது யூதர்கள், இந்த கோயிலை கட்ட 46 ஆண்டுகள் ஆயிற்றே, நீர் மூன்றே நாளில் இதை கட்டி எழுப்பி விடுவீரோ என்று கேட்டார்கள். ஆனால் அவர் தம் உடலாகிய கோவிலை பற்றியே பேசினார். அவர் இறந்து உயிருடன் எழுப்பப்பட்ட போது அவருடைய சீடர் அவர் இவ்வாறு சொல்லியிருந்ததை நினைவு கூர்ந்து மறைநூலையும் இயேசுவின் கூற்றையும் நம்பினர். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறை இயேசுவில் என் அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, அன்னையாம் திரு அவை இன்றைக்கு ஜான் லேத்தரன் பசிலிக்காவுடைய நேர்ந்தெழிப்பு விழாவை கொண்டாடுகிறது. டெடிக்கேஷன் ஆஃப் த பசிலிக்கா உடைய விழாவை கொண்டாடுகிறது. ரோமை நகர் 7 குன்றுகளை கொண்ட ஒரு நகர். அந்த குன்றுகளில் ஒன்றுதான் லேட்ரன் குன்று என்று அழைக்கப்படுகிற ஒரு குன்று. அந்த குன்றின் மேல் கட்டப்பட்டு இருக்கின்ற இந்த பேராலயம், பெருங்கோயில், பசிலிக்கா, பேரரசர் கான்ஸ்டாண்டின் மன்னரால் 324 ஆண்டு கட்டப்பட்டது. அதனுடைய பிறப்பு விழாவைத்தான் இன்றைக்கு திரு அவை, திருச்சபை உலகெங்கும் கொண்டாடுகிறது. அந்த ஆலயத்தினுடைய முக்கியத்துவத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டிய அவசியத்தில் இருக்கிறோம். இந்த ஆலயம் கோயில்களுக்கெல்லாம் தாய் கோயிலாகவும் தலைமை கோயிலாகவும் கருதப்படுகிறது. காரணம் என்னவென்றால், இந்த ஆலயம்தான் திருத்தந்தையினுடைய பீடமாகவும் அமைகிறது. திருத்தந்தை இருந்த பீடமாகவும், அது இப்பொழுதும் ரோமை மறை மாவட்டத்திற்கு கத்தீட்டலாகவும் பெரும் கோயிலாகவும் பேராலயமாகவும் திகழ்கிறது. அதன் அடிப்படையில் இந்த ஆலயத்தினுடைய விழாவை உலகெங்கும் திரு அவை கொண்டாடுகிறது. இது சுட்டிக்காட்டும் உண்மைகள் என்ன என்று யோசிக்கிற பொழுது, கத்தோலிக்க திரு அவை ஒரு பெரிய திரு அவை, உலகெங்கும் இருக்கின்ற திருச்சபை. பல மொழிகள் பேசுகின்ற மக்கள், பல நாட்டினர், பல இனத்தவர், பல நிறத்தினர், பல கலாச்சாரத்தை சார்ந்தவர்கள், பண்பாடுகளை சார்ந்தவர்கள் எல்லோரும் ஒற்றுமையில் வாழுகிறார்கள், ஒருமைப்பாட்டில் திகழ்கிறார்கள். ஆகவே இந்த விழாவை கொண்டாடுகிற பொழுது கடவுளுக்கு அந்த ஒற்றுமைக்காக, கடவுள் தந்த இந்த மாபெரும் கொடையாகிய ஒற்றுமைக்காக, ஒருமைப்பாட்டிற்காக நாம் நன்றி சொல்ல அழைக்கப்படுகின்ற விழாத்தான் இந்த நேர்ந்தெழிப்பு விழா. அதோடு சேர்ந்து ஆலயம் என்றாலே கடவுளுடைய பிரசன்னம்தான், கடவுளுடைய பிரசன்னம் தங்குகின்ற இடம். கடவுளுடைய இடைவிடா பிரசன்னம் நம் மத்தியில் திருச்சபையில், கத்தோலிக்க திருச்சபையில் தொடர்ந்து இருக்கிறது என்பதை சுட்டிக்காட்டும் விதமாக, இறை பிரசன்னம் இடைவிடாது நம்மோடு தங்கி இருக்கிறது என்பதையும் நினைவுபடுத்தி இந்த நாளில் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகின்ற விழாத்தான் இந்த நேர்ந்தெழிப்பு விழா. ஆகவே சுருங்கக்கூரின் நம்முடைய விசுவாசத்தினுடைய வெற்றி விழா, நம்பிக்கையினுடைய வெற்றி விழா, விக்டரி ஆஃப் த ஃபெய்த். இதைத்தான் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். ஆண்டவரை நம்புகிறவர் என்றும் குறைவின்றி நடப்பார், வளமுடன் இருப்பார், செழித்தோங்குவார், எல்லாம் நன்றாக இருக்கும் என்பதை சுட்டிக்காட்டுகின்ற ஒரு அற்புதமான கருத்தும் இங்கே நாம் புரிந்து கொள்ள வேண்டிய ஒன்று. அதே வேளையில்
இப்படிப்பட்ட அருமையான கருத்துக்களை திருச்சபையில் கடவுள் தருகின்ற வேளையில் திருத்தந்தை புனித பேதுரு அப்போஸ்தலர் திருத்தூதர் வழி வருகின்ற திருத்தந்தை பாப்பரசருடைய அதிகாரத்தையும் நாம் ஏற்றுக்கொள்கிறோம். அவரோடு ஒன்றித்திருக்கிறோம். அவரது தலைமையை நாம் போற்றுகிறோம் என்று சொல்லி அதையும் வெளிப்படுத்தும் விதமாக இந்த விழா அமைகிறது. அதோடு மட்டுமல்ல, உலகில் இருக்கின்ற அத்தனை மக்களும் அத்தனை பேரும் ஒருவர் ஒருவரை மதித்து ஏற்றுக்கொண்டு எந்த நாட்டினராயிருந்தாலும் எந்த இனத்தவராயிருந்தாலும் எந்த மொழி பேசினாலும் எல்லோரையும் மதித்து ஏற்றுக்கொண்டு ஒரே திரு அவையாக திகழ்கிறோம். திருத்தந்தையின் தலைமையிலே, இயேசுவின் தலைமையிலே என்ற அருமையான கருத்தையும் இந்த நாளில் நாம் புரிந்து கொள்ள அழைக்கப்படுகிறோம். ஆகவே அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இறைவன் தங்குகின்ற இடம்தான் கோயில். அந்த கோயில் எல்லா ஊர்லேயும் இருக்கு. கோயில் இல்லா ஊரில் குடி இருக்க வேண்டாம் என்று சொல்லுகிறோம். கோயிலுக்கு அவ்வளவு முக்கியத்துவம் இருக்கிறது. ஏனென்றால் கோயில் கடவுள் தங்குகின்ற ஒரு இடத்தை நமக்கு சுட்டி காட்டுகிறது. கடவுளுடைய பிரச்சனை உலகெங்கும் இருந்தாலும் எல்லாவற்றிலும் இருந்தாலும் சிறப்பான பிரசன்னம், சிறப்பான ஒரு சூழ்நிலை உருவாகி அமைகின்றது தான் கோயில். அதிலும் குறிப்பாக நமது ஆலயங்களில், கிறிஸ்துவ ஆலயங்களில், கத்தோலிக்க ஆலயங்களில் நற்கருணை பிரசன்னம் இருக்கின்ற பொழுது ஆண்டவரே முழுமையாக நிஜமாக உடலோடு ஆன்மாவோடு இருந்து நம்மோடு உறவாடுகின்ற அவருடைய பிரசன்னம், அழியாத பிரசன்னம், என்றும் தங்குகின்ற பிரசன்னம் இருக்கிறது என்று நினைக்கிற பொழுது எவ்வளவு ஆறுதலாக இருக்கிறது, அது எவ்வளவு நம்மை ஈர்க்கிறது. அங்கிருந்து தானே வாழ்வெல்லாம் பிறக்க வேண்டும் என்று நம்மை தூண்டி எழுப்புகிறது. இதையெல்லாம் புரிந்து கொள்ளத்தான் இந்த நாளிலே நாம் அழைக்கப்படுகிறோம். ஆகவே அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இன்றைய முதல் வாசகத்திலே நான் வாசித்தது அதுதான். எசேக்கியேல் இறைவாக்கினர் சிறப்பான ஒரு காரியத்தை சொல்கிறார். ஆலயத்தின் வாயிற்படியிலிருந்து நீர் ஓடுகிறது, கிழக்கு நோக்கி ஓடுகிறது. அவரும் அழித்து செல்லப்படுகிறார். அழித்து செல்லப்பட்டு கடைசியில் அது கடலோடு கலக்கிறது. கடலோடு கலக்கிற பொழுது உப்பு தண்ணீர் கடல், அந்த உப்பு தண்ணீரும் நல்ல தண்ணியாக மாறுகிறது. ஆறாக செல்லுகின்ற பொழுது இரு கரைகளிலும் செழித்தோங்கிய மரங்கள், பழமரங்கள், எல்லோரும் உயிர் பெறுகின்ற ஒரு அருமையான காரியம். எல்லா உயிர்களும் உயிர் பெறுகின்றன, வளம் பெறுகின்றன, வாழ்வு பெறுகின்றன என்பதுதான் இந்த ஆறு, இந்த தண்ணி ஆலயத்திலிருந்து ஓடுகிறது என்பதனுடைய பொருள். ஒவ்வொரு ஆலயத்திலிருந்தும் அதுதான் நடக்கிறது. ஒவ்வொரு திருப்பொழியிலும் அதுதான் நடக்கிறது. ஒவ்வொரு ஆலயத்திலும் அருட்சாதனங்கள் கொண்டாடப்படுகிற பொழுதும், நாம் ஜெபிக்கிற பொழுதும், இறைவார்த்தையை தியானிக்கிற பொழுதும் அந்த ஆண்டவருடைய அருள் குறையின்றி வந்து எங்கெல்லாம் குறை இருக்கிறதோ அதையெல்லாம் தீர்த்து சரி செய்து கனி தந்து வாழ வைத்து நம்மை தொடர்ந்து இவ்வுலையில் ஆண்டவருடைய மகிமையை உணரச் செய்கிறது. அதைத்தான் இன்றைய முதல் வாசகம் சிறப்பாக சொல்லுகிறது நமக்கு. ஆகவே அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நாம் எல்லோரும் இன்றைக்கு ஆண்டவர் சொல்வது போல நற்செய்தியில், என்னுடைய ஆலயத்தை சந்தையாக்காதீர்கள், அது பரிசுத்தமான இடம், அந்த பரிசுத்தமான இடத்திலே நீங்களும் பரிசுத்தர்களாக மாறுங்கள், ஆகவே நீங்களும் ஆலயங்கள்தான். புனித பவுலடியார் சிறப்பாக சொல்வார், நீங்களும் ஆலயங்கள்தான், கடவுள் தங்குகின்ற ஆலயம், கடவுள் தங்குகின்ற கோயில் என்பதை உணர்ந்து இவ்வுலையில் சீரும் சிறப்புமாய் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு வாழ, அதனால் பலன் பெற, இதனால் இந்த சமூகம் வளர, தொடர்ந்து திரு அவை வலுப்பெற நாம் என்றும் வாழ்வோம் என்று உறுதியளித்து இந்த நாளில் தொடர்ந்து ஆண்டவரிடம் வேண்டுவோம். ஆமென். பொருளும் இல்லை என்னிடத்தில், ஒன்றுமில்லை உன்னிடத்தில், என்னை கொடு
நிலையில்லா உலகினில் நிலைத்து நான் வாழ என் நிம்மதி இழந்து நின்றே பலமில்லா வாழ்வினில் வசந்தங்கள் தேடி நான் அளவில்லா பாவம் செய்தே தனது இன்னுயிரை பலி பந்தமும் எல்லாம் நீயே என சொல்லி வந்து என் தேயும் என் தாயும் நீ என்று நீ என்னையாடும் மன்னவன் என்று பொன்னும் பொருளும் இல்லை என்னிடத்தில் ஒன்றும் இல்லை உன்னிடத்தில் என்னை கொடுத்தே சகோதர சகோதரிகளே என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் உள்ள தந்தையா இறைவனுக்கு ஏற்றதாக முடி ஜெபியுங்கள் ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக ஆண்டவரே ஒப்பு கொடுக்கப்படும் காணிக்கையை நீர் ஏற்றுக்கொள்ள உம்மை மன்றாடுவோருக்கு நீர் இறங்கியருள வேண்டுகின்றோம் அதனால் இங்கு அருள் அடையாளங்களின் ஆற்றலையும் எங்கள் வேண்டல்களின் பயன்களையும் பெறுவோமாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக இதயங்களை மேலே எழுப்புங்கள் ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோ நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோ அது தகுதியும் நீதியும் ஆனதே ஆண்டவரே தூயவரான தந்தையே என்றும் உள்ள இல்லாமல்ல இறைவா என்னாலுமிடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும் எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும் இறை வேண்டலின் வீட்டில் வாரி வழங்கும் வள்ளலாக நீர் வீற்றிருக்கின்றீ உமது முடிவில்லாருள் உதவியால் கட்டி எழுப்பப்பட்ட தூய ஆவியாரின் கோவிலாக எங்களை நிறைவு செய்கின்றீ உமக்கு உகந்த மாட்சி மிக்க வாழ்வினால் இக்கோவிலை ஒளிரச் செய்வீராக காணப்படும் கட்டளங்களில் முன் குறிக்கப்படுகின்ற கிறிஸ்துவின் மணமகளாகிய திரு அவையை என்றென்றும் புனிதப்படுத்துகின்றீ அதனால் அத்திரு அவை எண்ணற்ற மக்களை பெற்ற தாயாக திகழ்ந்து உமது விண்ணக மாட்சியில் இடம்பெற செய்வீராக ஆகவே புனிதர்வான தூதர் அனைவரோடும் நாங்களும் சேர்ந்து உம்மை போற்றி புகழ்ந்து அக்களித்து கொண்டாடி ஆர்ப்பரித்து பாடுவதாவது தூயவர் 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 வான் படைகளின் கடவுள் மாண்டவர் மன்னகமும்
உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா, ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா, 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 ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்தியபின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள் ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோ, உமது உயிர்ப்பினையும் எழுத்துரைக்கின்றோ. ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தரலும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஆரோக்கிய ராஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தரலும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும்.
எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மறுமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையினால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து மன்றாடுவோலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே பெயர் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் இதில் நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எமீட்பராய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் தந்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் உறவின் வாழ்த்தை அமைதி என்று சொல்லி அறிவித்துக் கொள்வோம். அமைதி. Thank you.
உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறி எம்மேலிரக்கம் வையும் உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறி பாவம் போக்கும் இறைவனின் செம்மறி எமக்கு அமைதி அருளும் எமக்கு அமைதி அருளும். இதோ நம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இறைவனின் செம்மறி, உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப்பட்ட நாம் அனைவரும் பேறு பெற்றோம். ஆண்டவரே, நீரில் எத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும் எனது ஆன்மா நலமடையும். ஆசை திருவிருந்துக்கான மன்றாட்டு. ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும் என்று நூற்றுவர் தலைவன் ஜெபித்தது போல, நாங்களும் இப்போது உம் திருப்பாதம் பணிந்து வேண்டுகிறோம். இனிய இயேசுவே, நாங்கள் தகுதியற்றவர்களாயிருந்தாலும் எங்கள் தகுதியின்மையை பாராமல் நீர் எங்கள் உள்ளங்களில் எழுந்து வாரும். உம் அன்பிலும் அருளிலும் நாங்கள் நிலைத்திருக்க எம்முள் எழுந்து வாரும். உம் பிள்ளைகளாக உயிருள்ள உண்மை சாட்சிகளாக உமது நற்செய்தியின்படி வாழ்பவர்களாக எங்களை உருமாற்ற வாரும். தந்தையின் திருவுள்ளப்படி வாழ்ந்திட எங்களுக்கு துணை புரிந்திட வாரும். நன்மை செய்வதில் ஆர்வமுள்ளவர்களாய் தீமைகள் அனைத்திலிருந்தும் விடுதலை பெற்றவர்களாய் வாழவும் எங்களை வழிநடத்த வாரும். எல்லா நலன்களாலும் வளங்களாலும் எங்களை நிரப்ப வாரும். ஆமீன். நன்றி கூறி மன்றாடுவோமாக. இறைவா, இவ்வுலகில் திகழும் உமது திரு அவை வழியாக எங்களுக்கு விண்ணக எருசலேம் முன்குறிக்கப்பட திருவுளமானீரே. அதனால் இவ்வருளடையாளத்தில் பங்கு கொள்ளும் நாங்கள் உமது அருளின் கோவிலாக கட்டப்படவும் உமது மாட்சி நிறைந்த இல்லிடத்துக்கு வந்து சேரவும் அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் உள்ள இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுங்கள், திருப்பலி நிறைவுற்றது.
மாசில் அமரவும் இயேசுவின் உள்ளமும் மாந்தரித்தவரா தோபுர கண்டோ மாசில் அமரவும் இயேசுவின் உள்ளமும் மாந்தரித்தவரா தோபுர கண்டோ ஜெபம் செய்வோம் தந்தை மகன் தூய ஆவியாரின் பேராலே ஆமென்.